வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மிக்சர்டு வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கிராம்பு ஒன்று, பிரியாணி இலை ஒன்று, ஏலக்காய் ஒன்று, சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கேரட் 1 கப், பீன்ஸ் 1/2 கப், பட்டர் பீன்ஸ் 1/2 கப், உருளைக்கிழங்கு 1/4 கப் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் தனியா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது ஆறட்டும். இப்போ மிக்சி ஜாரில் 4 பல் பூண்டு, 1/4 கப் தேங்காய், சின்ன வெங்காயம் 10 to 12, கிராம்பு 1, பிரியாணி இலை 1, ஏலக்காய் 1, சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற தனியாவையும் மிளகாவையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதோட ஒன்றா சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா கட்டியாக வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா 1-10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்பவே சுவையான வெஜிடபிள் குருமா தயார். இது பூரி, பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்ல சைடிஷ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.